ஒரு ஏழை விவசாய குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த ஏழை விவசாய குடும்பத்தில் குடும்ப மெம்பராக ஒரு குரங்கும் வாழ்ந்து வந்தது. அவர்கள் எங்கு போனாலும் கூடவே குரங்கும் சென்றுவிடும். அப்படி அவர் எங்கு சென்றாலும் அழைத்து செல்வார். மதிய வேளையில் ஓய்வு எடுப்பதற்காக அந்த குரங்கை ஒரு மரத்துக்கு அடியில் கட்டிவிட்டு அவர் ஓய்வு எடுப்பார். இப்படி ஓய்வு எடுக்கலாம் என்று நினைக்கும் பொழுது இந்து கயிறை மறந்து விட்டார். சரி, குரங்கின் காலை பிடித்துக் கொண்டு தூங்கலாம் என்று தூங்கிக் கொண்டிருந்தார். அந்த வழியாக ஒரு முனிவர் வந்தார். என்ன நீ குரங்கின் காலை பிடித்துக் கொண்டு தூங்கிறாய் என்று கேட்டார். அதற்கு விவசாயி, குரங்கை விட்டால் அது ஓடிவிடும் அல்லவா, அதனால்தான் குரங்கு காலை பிடித்திருக்கிறேன் என்றார். இனி உன் குரங்கு ஓடாது என்று சொல்லி அவர் மந்திர கயிறை கட்டினார். கை செய்கைகளை காட்டி அவர் மந்திரத்தை போட்டார். விவசாயும் அதை நம்பி நன்றாக தூங்கினார். குரங்கு எங்குமே போகவில்லை, அப்படியே இருந்தது. அவருக்கு ஒரே ஆச்சரியம். சரி, அந்த முனிவரை போய் பார்க்கலாம் என்று விவசாயும் குரங்கும் சென்றார்கள். அவர் பல இடர்களை தாண்டி அந்த முனிவரை சந்திக்க சென்றார்கள். ஐயா, நீங்கள் போட்ட மந்திரத்தில் என் குரங்கு எங்குமே அசையவில்லை, அது சொல் பேச்சு அப்படியே கேட்கிறது என்று சொன்னார் விவசாயி. அதற்கு அந்த முனிவர், மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை, நான் குரங்கை நம்ப வைப்பதற்காக கை செய்கைகளை காட்டினேன், அவ்வளவுதான் என்று சொன்னார் முனிவர். அதுபோலதான் குழந்தைகளா, நாமும் பல நேரங்களில் நாம் செய்ய வேண்டிய செயலை கூட அடுத்தவர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் தான் செய்ய வேண்டும் என்று நாம் முதலில் நம்மளை நம்ப வேண்டும். சரியா குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிமோ டிவி கிட்ஸ் வேர்ல்டுங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா, பாய் பாய்.